தீர்ப்பு செய்யாதிருங்கள், நீங்களும் தீர்க்கப்படாதிருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற பிரகாரமே உங்களுக்கும் நியாயம் தீர்க்கப்படும். நீங்கள் எந்த அளவிலான் அளக்கிறீர்களோ அந்த அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உனது சொந்த கண்ணிலுள்ள மரக்கட்டையை கவனிக்காமல் உனது சகோதரரின் கண்ணிலுள்ள துரும்பை பார்ப்பதையே? உன் கண்ணில் மரக்கட்டை இருக்கையில் நீ உனது சகோதரனிடம், நான் உனது கண்ணில் உள்ள துரும்பை எடுத்து போடுகிறேன் என எப்படி சொல்லலாம்? வேஷக்காரனே, முதலில் உனது கண்ணில் உள்ள மரக்கட்டையை எடுத்து போடு. அப்பொழுது உனது சகோதரரின் கண்ணில் உள்ள துரும்பை எடுத்து போடத்தக்கதாக நீ தெளிவாக பார்க்கக்கூடும். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் வீச வேண்டாம். அப்படி செய்தால் அவை அவற்றை மிதித்துவிட்டு திரும்பி உங்களை பீறி போடும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டுகொள்வீர்கள். தட்டுங்கள், கதவு உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்பவன் ஒவ்வொருவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டுகொள்கிறான், தட்டுகிறவனுக்கும் கதவு திறக்கப்படுகின்றது. அப்பம் கேட்கும் தன் மகனுக்கு உங்களில் யார் கல்லை கொடுப்பான்? அல்லது மீன் கேட்கும் மகனுக்கு யார் பாம்பை கொடுப்பான்? தீயவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த அன்பளிப்புகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்க உங்கள் பரலோக பிதா தம்மிடத்தில் கேட்பவர்களுக்கு நல்ல அன்பளிப்புகளை எவ்வளவு அதிகமாய் கொடுப்பார்? ஆகவே மற்றவர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, நீங்களும் மற்றவர்களுக்கு அவைகளையே செய்யுங்கள். இதுவே நீதி சட்டமும் இறை வாக்குகளும் ஆகும். ஒடுக்கமான வாசலின் மூலமாக உள்ளே போங்கள். அகலமான வாசலும் விசாலமான வீதியும் அழிவுக்கே வழிநடத்தி செல்கின்றன. அநேகர் அதன் மூலமாகவே உள்ளே போகிறார்கள். ஆனால் சிறிதான வாசலும் ஒடுக்கமான வழியுமே வாழ்வுக்கு வழிநடத்துகின்றன. ஒரு சிலர் மட்டுமே அதை கண்டுகொள்கிறார்கள். போலி தீர்க்கதரிசிகளை குறித்து விழிப்பாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருவார்கள். ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் கடித்து புதறுகிற ஓநாய்கள். அவர்களது கனியினால் நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். மக்கள் முட்புதர்களிலிருந்து திராட்சை பழங்களையும் முட்செடிகளிலிருந்து அத்திப்பழங்களையும் பறித்தெடுக்கிறார்களா? இல்லையே. அதேபோல் ஒவ்வொரு நல்ல மரமும் நல்ல பழத்தை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட பழத்தையே கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட பழத்தை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரமும் நல்ல பழத்தை கொடுக்க மாட்டாது. நல்ல பழம் கொடாத ஒவ்வொரு மரமும் வெட்டி வீழ்த்தப்பட்டு நெருப்பினுள் வீசப்படும். இவ்வாறு அதனதன் கனியினால் மரங்களை இனம் கண்டுகொள்வீர்கள். என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவன் பரலோக அரசிற்குள் செல்லுவதில்லை. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் திட்டப்படி செய்கிறவன் மட்டுமே உட்செல்வான். அந்நாளில் அநேகர் என்னிடம், ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் உமது பெயரில் இறைவாக்கு சொல்லவில்லையா? உமது பெயரில் பேய்களை துரத்தவில்லையா? உமது பெயரில் பல அற்புதங்களை செய்யவில்லையா என்று சொல்வார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம், தீமை செய்கிறவர்களே, நான் ஒருபோதும் உங்களை அறியவில்லை, என்னிடமிருந்து அப்பால் போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். எனவே எனது இந்த வார்த்தைகளை கேட்டு அவற்றை செயல்படுத்துகிற ஒவ்வொருவனும் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனிதனைப் போல் இருப்பார். மழை பெய்தது, வெள்ளம் மேலெழுந்தது, காற்று வீசி வீட்டை தாக்கியது, அப்படி இருந்தும் அது விழுந்து போகவில்லை. ஏனெனில் அதன் அஸ்திபாரம் கற்பாறையின் மேல் போடப்பட்டிருந்தது. ஆனால் எனது இந்த வார்த்தைகளை கேட்டும் அவற்றை செயல்படுத்தாத ஒவ்வொரு மனிதனும் மணலின் மேல் தன் வீட்டை கட்டிய மூடனைப் போல் இருப்பான். மழை பெய்தது, வெள்ளம் மேலெழுந்தது, காற்று வீசி வீட்டை தாக்கியது, வீடோ பலத்த சேதத்துடன் இடிந்து விழுந்தது. இவற்றை இயேசு சொல்லி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் வியப்படைந்தார்கள். ஏனெனில் இயேசு அவர்களது நீதிச்சட்ட ஆசிரியர்களைப் போல் அல்லாது அதிகாரம் உள்ள ஒருவரைப் போல் போதித்தார்.